die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? கீழே என்ன ஒரு வீடு இருக்கும்போது அந்த இடத்துல காட்டுக்குள்ளே தனியாக ஒரு வீடு இருக்கு, அதையும் போய் பார்த்தலாமா? கூவக்கரை அப்படிங்கிற மலை கிராமத்தில் நம்ம இது வரைக்கும் இந்த இடத்துல நாலு வீடு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பாட்டி அம்மாவை மட்டும்தான் நம்ம பார்த்தோம், வேறு யாரையும் பார்க்கல. இதுக்கு அந்த பக்கம் மறுபடியும் ஒரு ரெண்டு வீடு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அங்கே போய் பார்க்கலாம், அங்கே இத்தனை பேர் இருக்காங்க தெரியல. இந்த இடத்துல கீழே ஒரு வீடு தெரியுது, இந்த வீடை சுற்றியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கெல்லாம் தனியாக வர முடியாது, ஏன்னா வந்து இங்கே இருக்கிற நாயை வந்து கடிக்கும்னு சொன்னாங்க. நம்ம முன்னாடி பாரு, அந்த இடத்துல இருந்த வீட்டில் ஒரு நாய் இருந்தது, அந்த நாய் கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து அட்டடி கிராமத்துலேருந்து சரவணன் அப்படிங்கிற நண்பரை கூட்டிகிட்டு வந்ததுனால பரவாயில்ல, தனியாக வந்தோம்னா கடித்தாலும் கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கீழேயே சொன்னாங்க கடிக்கிற நாய் இங்கே இருக்குதுன்னு. நோய் இல்லை, இந்த வீட்டுக்கு போகிற வழி இருக்கா? அப்புறம் எப்படி போகிறாங்க, இங்கே போகணும், அப்படி போகணுமா? அதை கீழே இறங்கணுமா? மேலே போயிடலாம். இல்லை அது இந்த வீடு பாட்டு வந்துடல, வாங்க வர்றத வந்து அந்த வீட கீழே போய் பாட்டு வந்துல, வாங்க போட்டுடலாம். இவ்வளவு தூரம் வந்து பார்த்தா அந்த ஒரு வீடு பார்க்க முடியாது, போய் பாட்டு வந்துருவோம். இருந்தாலும் இல்லாட்டி வீடு பாட்டு வரலாம், நடங்க. ஆள் இருந்தாலும் இல்லாட்டி அந்த வீடு மட்டும் தான் பாட்டு வரலாம், பார்த்துட்டு வந்து மேலே இருக்கலாம். வர்றது வந்துட்டு எல்லா வீடும் பார்க்கலாம். அந்த வீட்டுக்கு கீழே போகிற வழி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கீழே போய் பார்ப்போம். கீழே போய் பார்த்துட்டு அப்புறம் மேலே இருக்க வீடுகளை பார்க்கலாம். கடிச்சிருங்களா? கொஞ்சம் பிடிச்சிக்குமா. ஏதாவது கடிச்சிட போகுது, இதை வேறு ஒன்றும் பண்ணாதுங்களா? கரடி மரம் நிற்குது நான் இப்போ இருக்கு, ஒரு குட்டி கரடி மரம் தெரியுது. ஆ ஏமாந்தான் கிடச்சிரு, நான்லாம் தனியாக வந்தேன் நான் கிடச்சிருக்கோம். ஆ கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். ஆ நீங்கள் இருக்கனால நான் தப்பிச்சிட்டேன், இல்லைனா நான் வந்து நாய்க்கடி வாங்கியிருப்பேன். கண்டிப்பாக 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 பாதுகாப்புக்கு நாய் வந்து கண்டிப்பாக வேணும். கீழே ஒரு வீடு இருக்கும் போது இருக்குது, அங்கேருந்தான் நாய் உழைக்குது. ஆ அங்கேருந்தான் நாய் உழைக்குது. ஆள் இல்லைங்களா? ஆள் இல்லைங்களா? ஓகே பார்க்கலாம். சுற்றியுமே வந்து காடு, இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு பாருங்கள், சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டில் வந்து ஆள் இல்லை. வீடை மட்டும் ஜூம் பண்ணலாமா? அப்படியே நம்ம பார்க்கலாம், இருங்க அந்த வீடை மட்டும் பார்க்கலாம். ஆமாம் ஓ இதுமா ஆள் இல்லாத வீடு, சுத்தமாக எல்லாம் இடிஞ்சே போச்சாட்டு வீடு, எல்லாம் இதாக இருக்கு, வீடாக ஃபுல்லாக இடிஞ்சிருச்சாட்டிருக்கேன். ஆ மலையிலலாம் இடிஞ்சிருச்சு போல இருக்குங்க, செவ்வறு ஃபுல்லாக இடிஞ்சு நிற்கிது, தனித்தனியாக இருக்குது. அதனால தான் ஆள் காலி பண்ணிட்டாங்க போல இருக்கேன். ஆள் இல்லாத இடிஞ்சு போன வீடு,
இடிஞ்சு தனித்தனியாக தொங்குது. இந்த செவரு பாருங்கள், ஃபுல்லாக தனியாக தொங்கிட்டு இருக்கு போல இருக்கு இந்த செவரு. சாஞ்சிருக்கேன். ஆமாம். கீழே போனால் மட்டும் ஒரு வீடு இருக்கும் போல இருக்கு இல்லைங்களா? கீழே மட்டும் ஒரே ஒரு வீடு இருக்கும் போல இருக்கு. அங்கே தான் நாய் உழைக்குது, நாய் குலைக்குது. அங்கே தான் நாய் குலைக்குது. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும் போல இருக்கு. ஆனால் ஆள் இருக்காங்களான்னு தெரியல, நாயும் இருக்கும்போது ஆள் இருப்பாங்க இல்லைங்களா? இருக்கு. சரி, நம்ம அங்கே போகலாமா இல்லை எப்படி போகலாமா? இல்லை, நம்ம மேலே போயிட்டு வரலாம். மேலே போயிட்டு வரலாமா? மேலே போயிட்டு வரலாம். கடங்க அந்த நாய் நம்மளை கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன் நம்ம வீட்டை மட்டும் வராமல் போகிறேன்னு கூப்பிடுது போல இருக்கு. ஏன் வரலையா வரலையான்னு கூப்பிடுது. நான் கூட இந்த கூவக்கிறேன்னா ஒரே இடத்துல வீடு இருக்குன்னு நினச்சேன். ஒரே இடத்துல வீடு இருக்குன்னு நினச்சேன். ஆ ஆ, அவங்க அவங்க இடத்துல வந்து தனித்தனியாக வீடு இருக்கு. ஆமாங்க. வந்திருக்கீங்களா? அதான் ரெண்டு வருஷம் பண்ணிச்சுனீங்களா? ஆ, ஓ இன்னொரு வழி இருக்கா? ஓ சரிங்க. அப்படியா? ஓ இப்போ நம்ம அந்த வழியில் போயிடலாமா? ஆ ரைட். இப்படி போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வழி போயிடலாம். ஓகே. இங்கே இங்கேருந்து பார்த்தா எதாவது கீழே ஏதாவது வியூ தெரியும் போல இருக்குது. பார்க்கலாம் மிக்கில் போய் அந்த மலையோட வியூவில் தெரியும் போல இருக்கு. ஆ போகலாம் போகலாம் போகலாம், அங்கேயும் போகலாம். இங்கே வந்து இந்த மலையோட வியூவில் ஒரு டைம் கவர் பண்ணலாம். பாரு மலையில் பார்க்குறக்கு செமையாக இருக்கு. ஆ நல்லா ஒரு ஓப்பனான ப்ளேஸு. இங்கேருந்து மலையை வந்து ஃபுல்லாகவே தெரியுது ஆப்போசிட்டில். செம்மையான ஒரு வியூ தெரியும் போல இருக்குங்க. இங்கே ஏதோ தண்ணி காய் வைப்பாங்க போல இருக்குங்களா? தண்ணி இருக்கும் போல இருக்குங்க. தண்ணி காய் வைக்கிருக்கு, குளிக்கிருக்கு. தண்ணியில் இருக்க ஏதோ ஊற்று தண்ணியா? ஊத்து தண்ணி இருக்கும் போல இருக்கு. ஓ, அதனால தான் இங்கே வந்து தண்ணி காய வச்சு குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. ஊத்து தண்ணி தண்ணி நல்ல தண்ணி போல இருக்கு. ஊத்து தண்ணி நல்லா இருக்கேன். ஆ சூப்பர் சூப்பர். இயற்கையான தண்ணி, இயற்கையான தண்ணி, ஊத்து தண்ணி. ஆமாங்க. ஆமாங்க. இங்கேருந்து அப்படியே மலைகளோட ஒரு வியூ. ரொம்ப ஓரத்துக்கு போகாதீங்க, பார்த்து ரொம்ப பயமாக இருக்கு. அப்படியே பார்க்குறீங்க. ஆ தேன் பிடிக்குங்களா? ஆ ஆ எந்த அந்த பாறை இல்லைங்களா? பாறையில் ஆ ஆ ஓரத்தில் பத்து பதினஞ்செல்லாம் பிடிக்கும். இந்த பாறையில் அந்த பாறையோட எடுக்கல அப்படியே இருக்கும். அந்த பாறையோட எடுக்கலாம் அந்த மலை தேன் அப்படியே பிடிக்கும் நிறையா. தேனில் எப்போ எந்த சீசனுங்க பிடிக்கிறது? இல்லை எந்த மாதத்தில் தேன் பிடிக்கும்? குறிப்பிட்ட மாதம் ஒன்று இருக்குமே, கரெக்டாக தெரியல, ஞாபகம் இல்லை. ஆஹா ஓகே ஓகே. அங்கே என்ன பார்த்து மெயின் ரோடு அங்கே இருக்கும் போல இருக்குங்க தெரியுது. ஆ மெயின் ரோடு அங்கே தெரியும் பாருங்கள். அங்கே போகுதா? ஆ இங்கே தான் மெயின் ரோடு இருக்குது. நல்லா எல்லா காருகளாக போகிறதெல்லாம் நல்லா தெரியுதுங்க இந்த இடத்துல. எங்கே வெள்ளியூர் கொம்பு இருக்குங்க? கீழேங்களா? இங்கே இருக்கு நேராக கீழே வெள்ளியூர் கொம்பு. ஆ சரி சரி. இதெல்லாம் என்ன காடு? இதெல்லாம் ஃபுல்லாக காடுதுண்ணா, வேறு எதாவது ஊரில் இல்லைங்க. அது வரைக்கும் போகிற அந்த இடத்துல வரைக்கும் எஸ்டேட் இருக்குது. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா மலையில் மேலே வரைக்கும் இருக்கும் போல இருக்குது எஸ்டேட்டு. அதுக்கு அந்த பக்கம் இல்லை, இந்த மலையில் இந்த இடத்துல எஸ்டேட் இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் போனால் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்டு அந்த பக்கம் அதெல்லாம் அந்த குந்தாங்களா? அந்த குந்தா மஞ்சூர் குந்தா அப்படி வருது பாருங்க.
எங்கே மெயின் ரோடு தெரியுங்க தெரியுங்களா? கரெக்ட் சுற்றி வருது. ஓ ஒருவேளை இது அந்த கல்லாறு பரளியார் வருங்களா? கரெக்ட். ஓ சரி ஓகே. ஆமாம் அரியூர் அரியூர் படம் பார்த்தது அதில் அப்படியே அந்த பிட்டில் அப்படியே. ஓகே அந்த பிட்டு இந்த இது வந்து கோத்தகிரி ரோடு, மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோடு. குன்னூர் ரோட்டில் கல்லாறு பரளியாறு இதை தாண்டி போகிற ரோடு இங்கே இருக்குது. இந்த மலையில் அங்கே ரோடு தெரியுது மேலே, அந்த மலையோட வச்சு அங்கே ரோடு தெரியுது பாருங்க. கரெக்ட் அங்கே ரோடு தெரியுது. கரெக்ட் ரோடே தெரியுது. இங்கே பார்க்குறேன் கேமராவில் இந்த அளவுக்கும் தெரியுதுன்னு தெரியல வீடியோவில், ஆனால் நம்மளுக்கு வந்து ரோடு வந்து கிளியராக தெரியுது. செமையான வியூ இது. மலையோட வியூ பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு வியூ. சரி இங்கேருந்து போகலாங்களா? இதுக்கு நேராக கீழே தான் வெள்ளியூர் கொம்பை இருக்குது. வெள்ளியூர் கொம்பை இதுக்கு நேராக கீழே இந்த காட்டுக்குள்ளே. வெள்ளியூர் கொம்பை எங்கே போயிருக்கேங்க? சரி சரி மேலே போகலாங்க. வந்த வழியில் போயிடலாம். போயிடு மேலே பார்த்துட்டு, மேலே பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு வழி சொன்னீங்களா அந்த வழியில் இருங்களா? இங்கே என்ன கீழே மேட்டுப்பாளையம் தெரியும் போல இருக்கேன். ஏதோ வீடெல்லாம் தெரிவிக்கிறேன். ஆறு தெரியுது. இல்லை ஆறு தெரியுது பாருங்க, அங்கே கேப்பில் தெரியுது பாருங்க. ஆறு கீழே வந்து கீழே வீடுகளாக தெரியுது. மரம் மறைச்சிச்சு நம்மளுக்கு தெரியுது, வீடியோவில் வந்து கரெக்டாக தெரியாது. மேட்டுப்பாளையம் ஆறுன்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துல இருக்குது. இங்கே இருக்கிற ஒரே ஆறு மேட்டுப்பாளையம் ஆறு தான். அதை இந்த ஆறு தான் மேட்டுப்பாளையத்துக்கு போய் ஜாயின் ஆகி மேட்டுப்பாளையம் ஆறாக வருது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பில்லூர் டம்லருந்து தண்ணி வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆறு தெரியுது, ஆனால் வந்து வீடியோவில் எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த மரத்தோட கேப்பில் இந்த இடத்துல ஆறு தெரியுது. இங்கே கீழே இந்த கேப்பில் வந்து சில பில்டிங்லாம் தெரியுது, ஆனால் வீடியோவில் கரெக்டாக தெரியாது. எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதாக தெரியுது. சரி மேலே போகலாங்க. எதுங்க முடக்கத்தான் கீரை? ஆ சொல்லுங்க. ஆட்டங்களா ஆட்டி ரசம் மாதிரியா? குறும்ப. ஓகே எல்லா சலையும் பறந்துரு. இங்கெல்லாம் முடக்கத்தான் கிடைக்குமா? நிறைய இருக்கு. நிறைய இருக்குங்களா? ஓகே எங்கள் மாதிரி டவுன்லலாம் முடக்கத்தான் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல தோட்டங்களில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து நிறைய இருக்குது. ஒன்று ரெண்டு மூணு வீடு தெரியுது. தெரியல வீடு தெரியுது, ஆள் தான் இருக்காங்கன்னு தெரியல.
ஆள் இல்லைங்களா? சரி சரி, அப்போயே வீடுகளை பார்த்து போலாருங்க. அப்படியே வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேங்க. மலையோட உச்சிங்க, எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீலாக தான் தெரியுது. அதாவது மலையோட சரிவு தான் தெரியுது. நம்ம நின்றுட்டுருக்குறதே மலையோட உச்சி, இதுதான் மலையோட உச்சி. இதுக்கு அந்த பக்கம் வந்து மாமரத்தோட எஸ்டேட்டுங்க, இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து காடுங்க. இங்கே வந்து ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளுக்கு மூணு வீடு தெரியுது. போய் பார்ப்போம். கோயில் அது? ஓ, இது கோயிலா? அப்போ நான் ரெண்டு வீடுங்களா? வரேன் வரேன் வரேன், ஒரே நிமிஷம் வரேன். வேல் இருக்குங்களா? ஓ சாமி, கோயில் வேல் இருக்கு. இங்கே வந்து ஒரு வேல் இருக்கு, இது வந்து சாமி கோயில் போல் இருக்குங்க. இது ஒரு வீடுங்களா? மேலே ஒரு வீடு இருக்கு. மேலே ஆள் இல்லையா? இருக்காங்களா? வேலைக்கு போயிருக்காங்களா? மேலே இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு, ஆனால் வீட்டில் ஒருத்தர் ஆள் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் ஆளே இல்லை போல இருக்குங்களே. ஆள் ஆமாம் இல்லை, ஆள் குடியே இல்லை போல இருக்கேன். கீழே எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து ஒன்றும் சுத்தம் இல்லாமல் இருக்கு. சுத்தம் இல்லாமல் இருக்குது, ஏன்னா குடியிருந்தாங்கன்னு இந்த மாதிரி இருக்காது. ஆ, ஆளே இல்லை போல இருக்குங்க. இங்கே இது வந்து காலியான வீடு, இந்த வீட்டில் ஆளுக்கு வந்து குடி இல்லை. எங்கே நம்ம பார்த்த நாய் தான் உழைக்கி தான் மறுபடியும். ஆ, அது போகிற வரைக்கும் நம்மளை விடாது போல இருக்கு. இப்படி போகலாம்.